இந்தியன் பை ஜார்ஜ் ரைகா. கனடாவில் வாழக்கூடிய சொந்த நாட்டு மக்கள் காலனைசர்ஸ் வந்து நாட்டை ஆக்கிரமித்ததால் எப்படி தங்களோட அடையாளத்தை இழந்து சொந்த நாட்டிலேயே வேற்று மனிதர்கள் மாதிரி அகதிகள் மாதிரி எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிளேயோட தீம். இந்தியன் பை ஜார்ஜ் ரைகா இது வந்து ஒரு ஒன் ஆக்ட் பிளே. இந்த பிளேயோட செட்டிங் கனடாவில் இருக்குது. இந்த பிளேயோட தீம் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அண்ட் ஏலியனேஷன் ஆஃப் த நேட்டிவ்ஸ் இன் தேர் ஓன் லேண்ட். இந்த பிளேயோட ப்ரோட்டகனிஸ்ட் ஆர் மெயின் கேரக்டர் இந்தியன். இந்தியன் அப்படின்ற கேரக்டருக்கு ப்ராப்பர் நேம் கொடுக்கப்படல. ஸோ இது மூலமாக ஜார்ஜ் ரைகா காலனைஸ்டு பீப்புள் எப்படி தங்களோட அடையாளத்தை இழந்து இருக்காங்க அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறாங்க. அண்ட் ப்ராப்பர் நேம் இல்லாததால் இந்த கேரக்டர் ஒரு யூனிவர்சல் கேரக்டராக இருக்குது. இந்த பிளேயில் உள்ள கேரக்டர்ஸை பார்க்கலாம். இந்தியன் க்ரீ லேபரா, வாட்சன் இந்தியனோட பாஸ் ஆர் எம்ப்ளாயர், ஏஜென்ட் இவன் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் அண்ட் ஒயிட் செட்டிலர், சாம் கார்டினல் அண்ட் ராய் மெக்கின்டாஷ் இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் கூட வேலை பார்க்கக்கூடிய க்ரீ லேபரர்ஸ், அண்ட் அல்ஃபோன்ஸ் இந்தியனோட பிரதரோட பையன். இப்போ பிளேக்குள்ளே போகலாம். பிளேயோட ஸ்டார்டிங்கில் இந்தியன் வெறும் தரையில் பில்லோ எதுவும் இல்லாமல் படுத்திருக்கான். ஸோ கனடாவில் இருக்கக்கூடிய க்ரீ லேபரர்ஸ்க்கு ஆர் நேட்டிவ்ஸ்க்கு சொந்தமாக வீடு அப்படின்றது இருக்காது. அவங்க ரிசர்வில் தான் தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்தியன் வாட்சன் கிட்ட முந்தின நாள் நடந்த சம்பவம் பற்றி குடி போதையிலேயே வளர்கிறான். முந்தின நாள் நைட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்தியன் ராய் சாம் இவங்க மூணு பேருமே போக்கோ கேம் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த போக்கோ கேமில் இந்தியன் ராய் கிட்ட இருந்து பூட்ஸையும் சாம் கிட்ட இருந்து ஹார்ட்டையும் வின் பண்ணியிருப்பான். மூணு பேருமே குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சிடென்டலி அவங்க இருக்கக்கூடிய டென்ட் ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாயிரும். ஸோ இவங்க கூட இருந்த அல்ஃபோன்ஸ் அப்படின்ற குட்டி பையன் இந்த விஷயத்தை வாட்சன் கிட்ட ஓடி போய் சொல்லியிருப்பான். ஸோ வாட்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த அல்ஃபோன்ஸ் அப்படின்ற குட்டி பையனை கிரானரியில் அடைச்சி வச்சுருப்பான். ஸோ அடைச்சி வச்சுட்டு வாட்சன் இப்போ இந்தியனை த்ரெட்டன் பண்ணுறான், நீ வேலை செய்யாட்டி அல்ஃபோன்ஸை நான் வந்து ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இந்தியன் வாட்சன் கிட்ட ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வாட்சன் என்னுடைய வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீ ரோட்டில் போய் விழுந்து சாகு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எவ்வளோ தூரம் ஒயிட் செட்டிலர்ஸ் இந்த நேட்டிவ் பீப்புளோட சஃபரிங்ஸ் அண்ட் பெயின்க்கு இன்சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. வாட்சன் இந்தியன்கிட்ட, இன்றைக்கி ஏஜென்ட் வருவாங்க, ஸோ என்னை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா நீ என்கிட்டே சொல்லிடலாம், ஏஜென்ட் கிட்டே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியன்கிட்ட சொல்கிறான். இந்தியன், எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்மே இல்லை பாஸ், நீங்கள் என்னை நல்லா கவனிச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி சர்காஸ்டிக்காக சொல்கிறான். அண்ட் சொல்லிட்டு அவன் உளறிக்கிட்டே இருக்கான். ஸோ வாட்சன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்து மோட்டார் கார் வரக்கூடிய சவுண்ட் கேக்கு. ஸோ அந்த காரில் யார் வரா அப்படின்னா, ஏஜென்ட் வரான். ஏஜென்ட் வந்துட்டு இந்தியன்கிட்ட எல்லாம் எப்படி போகுதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்தியன் வந்துட்டு எல்லாமே 150% சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்காஸ்டிக்காக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறான். இந்தியன் குடி போதையில் இருக்கிறதுனால இந்த ஏஜென்ட்கிட்டையும் ரொம்ப பயங்கரமாக உளறுறான். ஸோ அப்படி உளறுறப்போ ஏஜென்ட்டை பார்த்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். ஸோ ஏஜென்ட்டுக்கு பயங்கரமாக கோபம் வருது. உன்னோட நேம் என்னன்னு சொல்லி நான் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்தியன் வந்துட்டு எனக்கு எந்த நேமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்ததாக இந்தியன் ஏஜென்ட் கிட்ட, எனக்கு கனடியன் விஸ்கி வேணும், எனக்கு வாங்கி தாங்க, ஒரு பாட்டிலுக்கு $20 தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏஜென்ட் வந்த காரை பார்த்துட்டு இந்தியன் ஏஜென்ட் கிட்ட, நீங்கள் வாழக்கூடிய வசதியான வாழ்க்கை எல்லாமே கவர்மெண்ட் தந்தது தானே அப்படின்னு சொல்லி சொல்லி ஏஜென்ட்டோட ஃபேமிலியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறான். ஸோ ஏஜென்ட் பயங்கரமாக கோபம் வந்து இந்தியனை அடிக்க போகிறான். இந்தியன் இருந்துட்டு என்னை கொலை பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் அரெஸ்ட் ஆயிடுவீங்க, ஸோ இந்த வசதியான வாழ்க்கை தந்த இந்த கவர்மெண்ட்டே உங்களை அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்தியன் கொஞ்சம் கூட இந்த இடத்துல பயப்படவே இல்லை. இந்தியனோட அசாத்திய தைரியத்தை பார்த்து ஏஜென்ட் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்கிறான். ஏஜென்ட் அந்த இடத்த விட்டு எப்படியாவது கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறான். பட் இந்தியனுக்கு யாராவது ஒருத்தர் கூட பேசணும் போல் இருக்குது. ஸோ இந்தியன் ஏஜென்ட் கிட்ட தன்னோட பிரதர் எப்படி இறந்தான் அப்படின்ற அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்தியன் ஏஜென்ட்டை பார்த்து, ஒருத்தங்க மேலே எந்த விதமான கோபமும் இல்லாமல், எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல், எந்த விதமான ஃபீலிங்ஸுமே இல்லாமல்
கொலை பண்ணுறப்போ என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஏஜெண்ட் கொஞ்சம் பயந்து போய், நான் உனக்கு விஸ்கி வாங்கித்தரேன் அண்ட் டின்னர் வாங்கித்தரேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் இந்தியன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனோட பிரதர் இறந்த கதையை மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்தியனோட பிரதருக்கு கிணறு தோண்டக்கூடிய ஒரு வேலை கிடச்சிருக்கும். 5 feet தோண்டுறதுக்கு $1 அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் மேன் இந்தியனோட பிரதரை வேலைக்கு எடுத்திருப்பான். அந்த பிரதர் 2 நாளில் 20 feet தோண்டியிருப்பான். தோண்டிகிட்டு இருக்கும்போதே அந்த பிரதர் மண்ணுக்குள்ளே புதைய ஆரம்பிச்சிருவான். புதமணலில் சிக்கிட்டு ஒயிட் மேன் கிட்ட ஹெல்ப் கேட்குறான், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. அந்த ஒயிட் மேன் பக்கத்தில் இருக்க ஃபீல்டில் போய் சாம் கார்டினலை கூட்டு வரான். ஸோ சாம் கார்டினல் அந்த இந்தியனோட பிரதரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறான். ஸோ இந்த கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஏஜெண்ட் இந்தியன் கிட்ட, அப்போது உன்னோட பிரதர் பொழைச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்தியன் அந்த ஏஜெண்ட்டை பார்த்து, நீங்கள் எப்போது வேட்டைக்கு போயிருக்கீங்களா, அப்படி போயிருக்கிறப்போ ஒரு மானை ஷூட் பண்ணி அது சாகாமல் ஒரு கால் மட்டும் முடமாகி இல்லை ஒரு கண் மட்டும் குருடாகி போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஏஜெண்ட், நான் ஒரு தடவை ஹண்டிங் போகிறப்போ ஒரு மூஸை ஷூட் பண்ணியிருக்கேன், பட் அதை பிடிக்கிறதுக்குள்ளே அந்த மூஸ் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்தியன் ஏஜெண்ட்டை பார்த்து, அடிபட்ட அந்த மூஸ் எப்படியெல்லாம் வழியில் துடிச்சிருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஏஜெண்ட் இருந்துட்டு, மூஸை பற்றி யார் நினப்பா, எனக்கு வேறு நிறைய முக்கியமான வேலைகள் இருந்தது, அதெல்லாம் பற்றி நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான். ஸோ ஒயிட் செட்லர்ஸ்க்கு நேட்டிவ் பீப்புள் மேலே எந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா தெளிவாகவே தெரியுது. இந்தியன் அவனோட பிரதரை பற்றி மறுபடியும் சொல்கிறான். உயிர் இழந்த ஒரு மனுஷனை செமன்டோஸ்னு சொல்லி சொல்லுவோம், அதுபோல் என்னோட பிரதர் உயிரோடையும் இல்லை, இறந்தும் போகலை. அவனோட பிரதர் ரொம்பவே நோய்வாய்ப்பட்டிருந்தான். அவனோட போன்ஸ் எல்லாமே இறந்து போகிற தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தோட கிளைகள் மாதிரி ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. அந்த பிரதருக்கு தான் உயிர் பழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுட்டு, ஸோ இந்தியனை கூப்பிட்டு, என்னோடய ஒய்ஃபையும் என்னோட பையன் அல்ஃபோன்ஸையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறான். என்னால் இப்படி வாழ முடியல, ஸோ நான் சாகிறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்தியன்கிட்ட கெஞ்சி கேட்டு அழுவான். ஸோ இந்தியனும் வேறு வழி இல்லாமல் தன்னோட பிரதர் இப்படி இருந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் அவனோட பிரதரை அவனே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறான். இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருந்த ஏஜெண்ட் இந்தியனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்மளோட கண்ட்ரி வந்து ரொம்பவே சிவிலைஸ்டான கண்ட்ரி, நம்ம வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பொதுவாகவே ஒயிட் செட்லர்ஸ் நேட்டிவ் பீப்புளை சப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு உத்தி தான் இந்த என்லைட்டன்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ அவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டை நேட்டிவ் பீப்புள் மேலே திணிப்பாங்க அப்படின்னா, ஒயிட் பீப்புளோட கல்ச்சர் தான் ரொம்பவே நாகரீகமான கல்ச்சர், ஸோ அவங்க தான் எல்லா வகையிலையும் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நேட்டிவ் பீப்புளை மனசளவில் வீக் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபிசிக்கலி அடிமையாக்குறதுங்கிறது ரொம்பவே அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். அண்ட் இந்த ஏஜெண்ட் இந்தியனோட நேமை கேட்குறான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்தியன் இருந்துட்டு, என்னோட நேம் ஜானி ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்து டாமி ஸ்டோன் சொல்கிறான். இல்லை இல்லை, நான் தான் ஜானி ஸ்டோன், இல்லை டாமி ஸ்டோன் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ ஏஜெண்ட் ரொம்பவே எரிச்சலாகி, போலீஸ் நீங்கள் இருக்கக்கூடிய ரிசர்வுக்கு வந்து உன்னோட நேமை கண்டுபிடிச்சி உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்தியன் அதுக்கு, ரிசர்வில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாருமே சேம் தான், எங்களுக்கு எந்த அடையாளமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்து இந்தியன், என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட பர்ஸ் இல்லை, பணம் இல்லை, எனக்கு பேர் இல்லை, எனக்கு இறந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, நான் ஆல்ரெடி இறந்துட்டேன், இல்லை நான் வாழ்ந்தால் தானே செத்து போயிருக்க முடியும், நான் தான் வாழவே இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னோட கண்டிஷனை ரொம்ப விரக்தியோடு சொல்கிறான். ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஏஜெண்ட் ஒன்றுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ நேட்டிவ் பீப்புளோட வலி, அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் பற்றி ஒயிட் செட்லர்ஸ் கண்டுக்கிறதும் இல்லை, அவங்களோட ப்ராப்ளம்ஸை காது கொடுத்து கேட்குறதும் இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு இன்சிடெண்ட் மூலமாக தெரியுது. ஏஜெண்ட் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா இந்தியன் அல்ஃபோன்ஸை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் தன்னுடைய வேலையை செய்ய தொடங்குறான். இதோட இந்த பிளே முடிவடையுது. ஒயிட் செட்லர்ஸ் வந்து நாட்டை ஆக்கிரமித்ததால் நேட்டிவ் பீப்புள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும், சொந்த நாட்டிலேயே அகதிகள் போல் வாழக்கூடிய சொந்த நாட்டுக்காரர்களுடைய வலியையும் வேதனையும் ரொம்பவே ஆழமாக பதிவு பண்ணியிருக்காங்க ஜார்ஜ் ரைகா.